தமிழ் கன்னடா உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த நடிகை ரம்யா 2013 மண்டியா நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சியின் எம்பி ஆனார். அதன் பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 5000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் ஐடி விங் தலைவராக செயல்பட்ட ரம்யா அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக கர்நாடக தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளார். ரம்யா கூறுகையில், பாஜகவுக்கு வந்தால் அமைச்சராக்குவதாக எனக்கு ஆஃபர் வந்தது. காங்கிரஸ் கட்சியின் சில விஷயங்களை நான் எதிர்த்தேன் என்றும் அப்போது எனக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே பிளவு இருப்பதாக நினைத்து பாஜக என்னை அழைத்தது என்றும் கூறியுள்ளார். அப்போது நான் அதற்கு மறுத்துவிட்டேன் என்றும் இப்போது காங்கிரஸ் கட்சியில் கே சி வேணுகோபால் சுர்ஜேவுலா பிரச்சாரம் செய்ய அழைத்தனர் என்றும் கூறியுள்ளார். இதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் என்றும் அதே போல் JTS கட்சியும் என்னை அழைத்தது என்றும் கூறியுள்ளார். குமாரசாமியை சலூன் ஒன்றில் சந்தித்தேன். அப்போது அன்பாக குமாரசாமி பேசியதோடு அரசியல் குறித்தும் விவாதித்தோம் என்றும் கூறியுள்ளார். அப்போது அரசியலில் இருந்து தூரம் செல்ல வேண்டாம் எனவும் அவர் கூறினார். ஆனால் நான் காங்கிரஸ் கட்சியை விட்டு எங்கும் போகவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதில் அளித்துள்ள வருவாய்த்துறை அமைச்சர் அசோக் ரெட்டி, தேர்தல் நேரம் என்பதால் அரசியல் சார்ந்த விஷயங்களை நடிகை ரம்யா பேசியுள்ளார். தேர்தல் சமயத்தில் அனைவரும் ஹீரோ ஆக வேண்டும் என முயற்சிக்கிறார்கள் என்று கூறியுள்ளார். நடிகை ரம்யாவை பாஜகவுக்கு அழைக்கும் அளவுக்கு கட்சி நிலை மாறவில்லை என்றும், நடிகை ரம்யாவுக்கு பாஜகவுக்கு அழைக்கவில்லை என்றும், நடிகை ரம்யா எப்போதும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்தான் என்றும் கூறியுள்ளார். அவருக்கு எந்த ஆஃபரும் கொடுக்கவில்லை, எந்த தொகுதியும் ஒதுக்குவதாக கூறவில்லை, அவருக்கு அமைச்சர் பதவி எதுவும் கொடுப்பது இல்லை என்றும், அவர் சினிமாவில் இருக்கிறார், அவர் அங்கேயே இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். நடிகைகளுக்கு ஆஃபர், சலூன் கடை சந்திப்பு என களை கட்டுகிறது கர்நாடக தேர்தல்.